நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி அடுத்த சின்ன சோழியம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் முருகன், வயது 38, புகைப்பட கலைஞர். இவருக்கும் சுண்ணாம்பு குளத்தை அடுத்த செங்கல் சோழமேடு கிராமத்தைச் சேர்ந்த தேவி, வயது 30 என்பவருக்கும் திருமணமாகி 12 ஆண்டுகள் ஆகிறது. இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். தற்போது முருகன் செங்கல் சோழமேடு கிராமத்தில் தனது குடும்பத்தோடு வசித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு தலையில் வெட்டுக்காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் வீட்டில் முருகன் பிணமாக கிடந்தார். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு கும்மிடிப்பூண்டி துணை போலீஸ் சூப்பரண்டான கல்பனா தத் நேரில் சென்று விசாரணை நடத்தினார்கள். ஆரப்பாக்கம் போலீசார் முருகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர். இந்த படுகொலை சம்பவம் குறித்து முருகனின் அண்ணனான பொன்னுச்சாமி, வயது 41 என்பவர் ஆரம்பாக்கம் போலீஸில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் அவர் கூறியிருந்தது என்னவென்றால், கடந்த 2012 சின்ன சோழியப்பாக்கத்தைச் சேர்ந்த யுவராஜ் என்போருக்கும் எனது தம்பியான முருகனின் மனைவியான தேவிக்கும் இடையே கள்ளக்காதல் இருந்ததாகவும், சந்தேகத்தின் பேரில் முருகனும் அவரது உறவினர்கள் 6 சேர்ந்து யுவராஜை கொலை செய்த வழக்கு கும்மிடிப்பூண்டி போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. தற்போது முருகன் தனது குடும்பத்தோடு செங்கல் சோழமேடு கிராமத்தில் வசித்து வந்தார். கடந்த 8 முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த வேறொரு லாரி டிரைவர் வினோத், வயது 24 என்பவருடன் எனது தம்பி மனைவி கள்ள தொடர்பு வைத்துக் கொண்டு குழந்தைகளுடன் வீட்டை விட்டு தேவி வெளியேறி சென்று விட்டார். பின்னர் அவரை கிராம மக்கள் முன்னிலையில் சமாதானம் செய்து மீண்டும் முருகனுடன் சேர்த்து வைத்தார்கள். கடந்த 1 முன்பு முருகன் என் வீட்டிற்கு நேரில் வந்தார். அப்போது மனைவி தேவி மீது சந்தேகமாக இருக்கிறது, அவருக்கு வேறு யாருடனோ தொடர்பு இருப்பதால் என்னிடம் வீண் தகராறு செய்கிறார் என்றும் கூறினார். இந்நிலையில்தான் முருகனை கொலை செய்து விட்டார்கள் என்று தேவியின் சகோதரரான மகேஷ் எனக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்தார். எனவே எனது தம்பி முருகனை கொலை செய்தது அவரது மனைவி தேவி மற்றும் அவருடைய மற்றொருவரும் ஈடுபட்டு இருக்கலாம் என சந்தேகப்படுகிறேன் என்றும் அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டரான வெங்கடாச்சலம் தலைமையில் ஆரம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை பிடிக்க 2 தனிப்படையில் அமைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் சம்பவ இடத்தில் சப் இன்ஸ்பெக்டரான அருண் தலைமையில் மாவட்ட கைரேகை நிபுணர்கள் முக்கிய தடயங்களையும் சேகரித்தனர். இந்நிலையில்தான் புகாரில் குறிப்பிட்டுள்ள தேவியின் கள்ளக்காதலான வினோத் நேற்று விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை உறவினர்கள் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதித்துள்ளனர். அவர் ஏன் விஷம் குடித்தார் என்பது தெரியவில்லை. கள்ளக்காதல் விவகாரத்தால் இந்த கொலை நடந்ததா, அதற்கு முருகனின் மனைவி தேவி உடந்தையாக இருந்தாரா, அல்லது ஏற்கனவே யுவராஜ் என்போரின் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டதால் முருகனை யாரோ கொலை செய்தார்களா என பல்வேறு கோணங்களிலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில்தான் முருகனின் மனைவி தேவி உட்பட 3 பேரிடம் ஆரம்பாக்கம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல பல செய்திகளை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு முடியுங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.